ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:25-42 நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 10:25 நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட உங்களுடைய வேதாகமங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுப்போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகிப்போனான். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகிப்போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலையில்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே இந்த நியாயசாஸ்திரி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் அதற்கு பதிலை 37 சொல்கிறார், நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார் என்று பார்க்கிறோம். இந்த நியாயசாஸ்திரி அவன் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் கரைத்து குடித்தவனான ஒரு மனிதனாயிருந்தான். அதிலே முக்கியமான காரியம் என்ன என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. நித்திய ஜீவன் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் அநேக வேளையிலே அதனுடைய அந்த டியூரேஷன், அது எவ்வளவு காலம் என்பதை குறித்து தான்
நம்முடைய சிந்தை நம்மை நினைக்க தூண்டும். ஆனால் அது எவ்வளவு காலம் என்பது முக்கியமல்ல. ஏனென்றால் நித்திய ஜீவன் என்பதே அது ஒரு டைம்லெஸ்னஸ், காலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமான ஒரு காரியம். அது முக்கியமல்ல. நித்திய ஜீவன் என்பது அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், அந்த நம்முடைய அந்த தரம், வாழ்க்கை தரத்தை குறிப்பதாக இருக்கிறது. நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு, நீ என்ன வாசித்திருக்கிறாய், அதை குறித்து உன்னுடைய கருத்து என்ன என்று சொல்லி திரும்பவும் கேட்கிறார். அவன் அதற்கு, தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி பதில் சொல்கிறான். நான்கு காரியங்களை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூற வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அந்த காரியத்தையும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. இந்த இரண்டு காரியங்களும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்க முடியாது. அது ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டதாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஆண்டவரை நேசிக்காவிட்டால் நாம் உலகத்திலே ஒருவேளை நமக்கு உதவி செய்கிறவர்களை நேசிக்க முடியும், நமக்கு மீண்டும் உதவி செய்ய முடியாத நிலையில் உள்ள மனிதர்களை நாம் நேசிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆண்டவரை நேசிப்பதினால் மட்டுமே நம்மால் நமக்கு எதிராய் காரியம் செய்கிறவர்களையும் நேசிக்கும்படியான ஒரு மனப்பக்குவத்தை, நாம் ஆண்டவருடைய அன்பை ருசிப்பதினாலே, அவருடைய அன்பை தியானிப்பதினாலே அவரிடத்திலிருந்து அந்த மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள இயலும். இந்த இரண்டு காரியங்களும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது. இதைத்தான் நாம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே வாசிக்க முடியும். தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனை நேசிக்கிறேன் என்று ஒருவன் உண்மையாய் சொல்வானானால் அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் என்றால் நாம் நம்முடைய சகோதரரை பகைக்க முடியாது என்பதே நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த ஒன்றுக்கொன்று சம்பந்தமுள்ள இந்த காரியத்தை அவன் சரியாக சொன்ன உடனே ஆண்டவர் எளிதாக சொல்கிறார், நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லி சொல்கிறார். ஏற்கனவே அவன் பிழைத்து கொண்டு தான் இருக்கிறான், உயிரோடு தான் இருக்கிறான். ஆண்டவர் அதை குறித்து சொல்லவில்லை, உனக்கு அப்பொழுது நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அதை குறித்து அவர் சொல்கிறார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைக்கிறான், எனக்கு பிறன் யார், அதாவது நான் யாருக்கு உதவி செய்ய வேண்டும், என்னுடைய நெய்பர் எனக்கு பிறன் யார் என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்கிறான். இயேசு அவனுக்கு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இந்த காரியத்தை நல்ல சமாரியன் கதை என்று சொல்லி நாம் வாசிக்க அல்லது தியானித்திருப்போம். பிரியமானவர்களே, இந்த மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி போகிற பாதையிலே போகிறான். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இந்த பாதையிலே தனியாய் பொருட்களோடு பிராணிப்பது என்பது ஆபத்தான ஒரு காரியம். அநேக திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் அந்த பகுதியிலே கொள்ளையடிப்பதை, திருடுவதை ஒரு தொழிலாக கொண்டிருந்த ஒரு பாதை என்று சொல்லி
வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த பாதையில்தானே அந்த மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். அவனை குற்றியர் கொலையராய் விட்டுவிட்டு அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து கொண்டு காயப்படுத்தி அந்த கள்ளர் அவனை விட்டு செல்கிறார்கள். அவனுக்கு சுயநினைவு இருந்தபடியாய் வேதத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வந்து அவர் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். உதவி தேவைப்படுகிற மனிதனுக்கும் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பவருக்கும் இடையே இப்பொழுது ஒரு பிரிவு உண்டாகிறது. கீப்பிங் அவுட் த டிஸ்டன்ஸ், அதாவது ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்லி நினைத்தால் இப்படிப்பட்ட வறுமை நிலையில் இருப்பவர்களை, உதவி தேவைப்படுபவர்களை பார்க்காமலே தள்ளி போய்விடுவது சிறந்தது என்று சொல்லி அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல லேவியன் என்பவர் இந்த ஆசாரனுடைய ஊழியங்களிலே பக்கபலமாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் சமுதாயத்திலே உயர்வாய் எண்ணப்பட்ட மனிதர். இவர்கள் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்வதிலே, ஆலோசனை சொல்வதிலே முன்னுதாரணமாய் இருக்க வேண்டிய மனிதர்கள். ஆனால் அவனும் இந்த மனிதனை கண்டு பக்கமாய் விலகி போனான் என்று சொல்லி பார்க்கிறான். ஆண்டவர் இந்த காயத்தோடு கிடைக்கிற மனிதனுக்கு உதவி செய்ய இன்னொரு மனிதன் வருகின்றார் என்று சொல்லவில்லை, சமாரியன் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். சமாரியர்கள் யூதர்களுக்கு இரண்டாம் தர குடிமக்கள். யூதர்கள் சமாரியர்களை வெறுக்கிற ஒரு காலகட்டத்திலே அந்த காலத்திலே வாழ்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க ஒரு மனிதன் இந்த காயப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்ததாய் ஆண்டவர் சித்தரிக்கிறார். சமாரியன் வந்து அவர் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் பிரயாணமாய் போகிறார், ஒரு பர்பஸோடே போய்கொண்டிருக்கிறார். தன்னுடைய நேரத்தை இந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனுக்காய் அவர் செலவழிக்கிறார். இந்த மனிதன் யாரையும் சத்தமிட்டு கூப்பிடவில்லை, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லவில்லை. ஏற்கனவே அவர் குற்றுயிராய் கிடக்கிறார். இந்த மனிதனை யார் காப்பாற்றினாலும், ஒருவேளை யார்தான் தன்னை காப்பாற்றினார்கள் என்பது அந்த மனிதனுக்கு தெரியாமலே இருக்கக்கூடும். அல்லது அதற்கு அவனால் மறுபடியும் பிரதி உபகாரம் செய்யக்கூடாமல் கூட இருக்க வாய்ப்புள்ளது. ஆனாலும் இந்த சமாரியன் தன்னுடைய நேரத்தை செலவழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் அவன் மேல் வார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எண்ணெயும் திராட்சரசமும் வார்க்கப்பட்டு போனால் திரும்ப அதை எடுத்துக்கொள்ள முடியாது. தன்னிடத்திலுள்ள அந்த பொருளை அந்த காயப்பட்ட மனிதனுக்கு அவர் செலவு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், தன்னிடத்திலுள்ள துணிகளை கொண்டு அந்த காயங்களை அவர் கட்டுவித்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய வஸ்திரங்கள் அல்லது தன்னுடைய துணிமணிகளை கொண்டு காயங்களை கட்டினார். மீண்டும் அதை உபயோகிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய வாகனத்தை அந்த காயப்பட்ட மனிதனுக்கு கொடுத்துவிட்டு அவர் நடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதான காரியம். இன்னும் இறுதியாக பார்க்கும் பொழுது, இந்த மனிதனை சத்திரத்திலே சேர்த்து கிட்டத்தட்ட இரண்டு டினேரியஸ், இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு அவனுக்கு உண்டான செலவு தொகையை சத்திரக்காரனிடத்தில் கொடுத்து விட்டு கடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மனிதருக்கும் சமாரியனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அநேக ஒற்றுமைகளை நாம் பார்க்க முடியும். இந்த
சமாரியன் அவர் புரஜாதியான ஒரு மனுஷனாக இருந்தார். யூத மக்களுக்கு எதிரான ஒருவராக இருந்தார். ஆனாலும் அவர் நேசித்து இந்த காயப்பட்ட மனிதனை சந்திக்க வந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு தூரமாய் இருந்த பொழுதெல்லாம் கூட அவர் நம்மை தொடர்ந்து சந்திக்க வருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இந்த மனிதனுடைய ஜீவன் முழுவதுமாய் போன பிறகு அவர் வரவில்லை. அந்த சரியான நேரத்திலே அவர் வந்து உதவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் கூட நாம் நம்முடைய ஆயுள் காலத்திலே முடிவை சந்திக்கிற நேரத்திலே நம்மிடத்திலே வந்து நம்முடைய இதய வாசலை அவர் தட்டுவதில்லை. அநேக வேளையிலே அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த சமாரியன் தேவையான எல்லா பொருட்களையும் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அவரிடத்தில் எண்ணெய் இருந்தது, அவரிடத்தில் திராட்சரசம் இருந்தது, காயங்களை கட்டுவதற்கு துணி இருந்தது, காயப்பட்ட மனிதனை கொண்டு சத்திரத்திலே சேர்ப்பதற்கு வாகனம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொண்டு நம்மை மீட்கும்படியாய் தன்னையே அவர் முழுவதுமாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மனிதனை பார்த்தவுடன் சமாரியன் நின்று அவனிடத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரும் என்னையும் உங்களையும் தேடி வருகிறவராயிருக்கிறார். இந்த மனிதனுக்கு சமாரியன் எப்படி காயம் கட்டினானோ அதுபோல நாம் உபத்திரவத்திலே இருக்கும் பொழுது அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தது மட்டுமல்லாமல் நாம் மீண்டுமாய் செய்கிற பாவங்களையும் மன்னிக்கும்படியாய் எப்படி இந்த சமாரியன் இரண்டு பணத்தை சத்திரக்காரனிடத்திலே கொடுத்து விட்டு சென்றாரோ அதுபோல நம்முடைய எதிர்கால பாவங்களையும் கடந்த கால பாவங்களையும் நிகழ்கால பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவர் சிலுவையிலே நமக்காய் இரத்தம் சிந்தின ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நியாயசாஸ்திரிக்கு தெளிவாய் சொன்ன காரியம் என்னவென்றால், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லி 28 வசனத்திலே சொல்கிறார். 37 வசனத்திலே மீண்டுமாய் நீயும் போய் அந்தப்படியே செய் என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம், கேட்கிறோம், மனனம் செய்கிறோம், மற்றவர்களுக்கு சொல்கிறோம். அதன்படி நாம் செய்ய கவனமுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய், நீயும் போய் அந்தப்படியே செய் என்று சொல்லி. ஒருவேளை நாம் தேவையுள்ளவர்களை தேடி போகும்படியாய் 37 வசனத்திலே சொல்கிறார், நீயும் போய் அந்தப்படியே செய் என்று சொல்லி. தேவை உள்ள மனிதர்கள் நம்மை தேடி வருவார்கள் என்று சொல்லி நாம் காத்திருக்கக்கூடாது. தேவையுள்ள மனிதர்களை நாம் தேடி சென்று உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய மிக பிரதானமான நிரந்தரமான காலங்காலமாய் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உதவி என்னவென்று நாம் நினைத்தோம் என்றால், அது அவனுக்கு நாம் இயேசுவை அறிவிப்பது. இயேசுவை அவனுக்கு நாம் அவனை அவன் இயேசுவை நாம் அவனை அறிந்து கொள்ளச் செய்வது. இதுதான் நித்திய காலமாய் அவனுக்கு நிரந்தரமாய் நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பாருங்கள், லேவியர் ஆசாரியர் இரண்டு பேரும் ஆலயத்திலே வேலை செய்கிற மனிதர்கள். ஆனால் சமாரியன் அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனை காப்பாற்றுகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே,
ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிற காரியம் போதகர்களுக்கு மட்டும்தான் உரியது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அது ஒரு சரியான எண்ணம் அல்ல. போதகர்கள் இந்த சத்திரக்காரனைப் போல சபை மக்கள் மீட்டு கொண்டு வருகிற உதவி செய்து தங்களுடைய சாட்சியினாலே நடக்கையினாலே கொண்டு வருகிற ஜனங்களை மேலும் பக்குவப்படுத்துவதற்கு இன்னும் சத்தியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு மேலும் தொடர்ந்து அவர்களை குணப்படுத்துவதற்கு போதகர்கள் இருக்கிறார்கள். ஆடுகள் தான் குட்டி போட வேண்டும், மேய்ப்பர்கள் அல்ல என்று சொல்லி ஒரு போதகர் அருமையாக சொல்லுவார். இந்த காரியத்தை நாம் செய்ய கவனமாக இருக்கிறோமா? இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இதே 10 20 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், 70 சீஷர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து தங்களுடைய ஊழியத்தின் ரிப்போர்ட்டுகளை ஆண்டவரிடத்தில் கொடுக்குறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க, நம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார் 20 வசனத்திலே, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது நாம் அதை அபியாசப்படுத்துவதற்கு அது ஒரு கம்பல்ஷன் ஆகிவிடுகிறது, கட்டாயமாகிவிடுகிறது. நாம் அதை அபியாசப்படுத்த நாம் சற்று அதிகமாய் முயற்சி செய்கிறோம். அதனால தான் ஆண்டவர் அதில் சொல்கிறார், நீங்கள் ஊழியத்தை செய்துவிட்டு ரிப்போர்ட்டோடு வந்துட்டீங்க, ஆனால் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஊழியர்களை குறித்தவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த அனுபவம் நம்மிடத்திலே உண்டா என்று சொல்லி நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல இந்த சமாரியன் எந்த ஒரு பிரதிபலனும் போராதபடி அந்த காயப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்தார். நாமும் எந்த ஒரு பிரதிபலனும் போராதபடி ஊழியத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி அந்த சமாரியன் தன்னிடத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் எந்த ஒரு பிரதிபலனும் பாராதபடி அவரை அறிந்து கொள்ளாத ஒரு மனிதனுக்கு அல்லது மீண்டும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் தன்னையும் செலவு செய்து தன்னுடைய பணத்தையும் கொடுத்தாரோ அதுபோல வாழும்படியாய் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். யோவான் 17:3 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்திலே சொல்வதை நாம் பார்க்க முடியும். யோவான் 17:3 இப்படியாக சொல்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் அறியத்தக்க விதமாய் அறிவது, ஏன் இன்னும் சரியாக சொல்லப்போனால் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி ஆண்டவர் அவர் வாயினாலேயே சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை நாம் அறியத்தக்க விதமாய் அறிந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது நம்முடைய எல்லாருடைய விருப்பம். ஆனால் இயேசு கிறிஸ்துவையே தியானித்து கொண்டு அவர் எப்படி செய்தாரோ அதுபோல நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய செய்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோமா என்று தியானிக்க வேண்டும். அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நித்திய ஜீவனுக்காய் பிரயாசப்படுகிற நாம் அவரை அறியத்தக்க விதமாய் அறிந்து கொள்வோம். எப்படி தன்னை அறியாத, ரெகக்னைஸ் பண்ணாத ஒரு காயப்பட்ட தேவையுள்ள மனிதனுக்கு அந்த சமாரியன் உதவி செய்தாரோ அதுபோல மற்றவர்கள் நம்மை ரெகக்னைஸ் பண்ணணும், பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்காதபடி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த
கட்டளையின்படி நல்லெண்ணத்தோடு நாம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம். இதன் மூலமாய் இன்னும் அதிகமாய் எப்படி மோசே அவர் அன்றோடு முகமுகமாய் பேசி கொண்டிருந்தால் கூட இன்னும் நான் உண்மை அறிய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் நாம் அறிந்து கொள்வோம். இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் பிரதிபலிப்போம். அப்படி செய்யும் பொழுது இந்த உலகத்திலே காயப்பட்டு குற்றியிரும் காயத்தோடு இருக்கிற மனிதர்களை இன்னும் திருடனால் பொல்லாத பிசாசானால் தாக்கப்பட்ட அவனுடைய கட்டுகளுக்கு கீழ் இருக்கிற மனிதர்களை நாம் திருப்பிக் கொள்ள முடியும். அந்த நல்ல சமாரியன் போல நாமும் இந்த நாளிலே அந்தப்படியே செய்ய உறுதி கொள்வோம். ஆண்டவர் தாமே நமக்கு அதற்கு தேவையான ஒத்தாசையை தருவாராக. ஆமென்.